தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையை ரத்து செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மேரட்டே விஸ்வவித்யாலோட கிஹின் தியன்னே மம்மே சியலு சங்கயாலேகன அரகன பல்ல கியவல மே கதா கரன். பல்கலைக்கழகத்திற்கு அனுமதி பெறுவோரில் பெரும்பாலானவர்கள் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்தவர்கள் அல்லவென்பது தெரிய வந்துள்ளது. நான் புள்ளி விவரங்களின் அடிப்படையிலேயே இதனை கூறுகின்றேன். புலமைப்பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த 14 வீதமானவர்களே பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியுள்ளனர். அவ்வாறாயின் புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பில் பிரச்சினை நிலவுகின்றது என்பதை கல்வித்துறை நிபுணர் என்ற வகையில் கிரேரு அறிவார் என நான் எண்ணுகின்றேன். பிள்ளைகளின் இயலுமைக்கு மேலதிகமாக தற்போதைய 5 தர புலமைப்பரிசில் பரீட்சை நடத்தப்படுகின்றது. இதன் காரணமாக 5 தர புலமைப்பரிசில் பரீட்சையை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நாம் தீர்மானித்துள்ளோம். தீந்து அக்கரம் தியன்னே பகை சிஷ்யத் விபாக அஹோசி கிரீம சந்தா ஏ தீந்து அரகன தியனோ. புலனறுவை ரோயல் கல்லூரியின் புதிய கேட்போர் கூடத்தை திறந்து வைத்து உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இந்த கேட்போர் கூடத்தை நிர்மாணிப்பதற்காக 170 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது.